அறியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷோடு வந்திருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு போல்ஸ் செய்து காட்ட போறோம். அதாவது அதோட பேர் வந்து கசாவா போல்ஸ். வாங்க அதுக்கு அவசியமான பொருட்களை இன்றைக்கும் காட்ட மாட்டேன், ஒன்றொன்றையும் சேர்த்து கொள்ளும் போது நீங்க அவதானித்துக் கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இனி அடுத்தது நாம் என்ன செய்ய போறோம், இந்த மையர் கிழங்கு வடிவா கிளீன் பண்ணி எடுக்க போறோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க எப்படி தோலெல்லாம் உரிச்சு நல்லா கிளீன் பண்ணியிருக்கேன். அடுத்தது சாப் பண்ண போறோம். வாங்க காட்டுறேன். ஒரு ட்ரே ஒன்று எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு சேவியை டோண்டு போட்டு இப்படி வச்சிருவோம். இதுக்கு மேலுக்கு தான் நான் அதை சாப் பண்ணி விட போறோம். இப்ப இதுல நாம இத சாப் பண்ணி விடுறோம். இனி பாருங்க எப்படி சாப் பண்ணி எடுத்துருக்கீங்க. இதை நாம இப்ப பிழிஞ்சு எடுக்க போறோம். இதை இப்படி நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு இதை எடுத்துருவோம். இனி கசாபா போல்ஸுக்கு வந்து நமக்கு இது தயாராகிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இப்போ இதை நாம் கையால் நல்லா பிசறி விட்டுருவோம். இனி கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒரு ஃபேன் காற்றுக்கு சரி அல்லது கொஞ்சம் லைட்டாக இதை காய விடுவோம். காய விட்டு போட்டு அடுத்தது என்ன செய்யணுமோ உங்களுக்கு காட்டுறேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அடுத்தது வந்து பாருங்கள் நம்ம எல்லாம் சரியாயிட்டு லைட்டாக காய வச்சு எடுத்துட்டு இனி நாம் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரைவாசி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று சும்மா அரைச்ச மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், இதை நாங்கள் சேர்த்துருவோம். அடுத்தது என்ன அரைச்ச வெங்காயம் இருக்கு, இதை நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் தேவையான அளவு இந்த மாதிரி எடுத்து போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். இனி அடுத்தது வாங்க பொரிப்போம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இப்போ இது சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை சேர்த்துருவோம். அடுத்தது மெதுவாக உடைஞ்சிடாமல் ஒன்றொண்டா இதுக்கு சேர்த்துருவோம். அடுப்பு வந்து ரொம்ப குறைச்சிட வேணாம், ஏன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணும். இது பொறிக்கிறதுக்கு மற்ற மாதிரி பலகாரம் பணியாரம் மாதிரி இல்லை, இது கெதியாக பொறிப்படாது. கொஞ்சம் அதிகமாக அடுப்பை கூட்டி வச்சாலும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு இந்த ஒரு அஞ்சு போல்ஸ் பொறிக்கிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி மடிவான கலருக்கு வரணும், மெரூன் கலருக்கு. அடுத்தது பொன்னிறமாக வந்துட்டு நாம் ஒன்றொண்டா இதுக்கு மாற்றிடுவோம். இனி என்னுடைய கசாவா போல்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு செம்ம டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசமாக இருக்கு. இது இப்போது புதுவிதமான டிஷ் உங்களுக்கு செய்து காட்டிருக்கேன். இது மாதிரி இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு நாளைய தினம் உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியா சசலாமும் வளைக்கும்.